கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ். அம்மா அவர்கள் பயன்படுத்திய அறையை கால்களால் எட்டி உதைத்து உள்ளே திறந்து கொண்டு போனவர்கள் ரோகிகள் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனும் சொல்லுவாங்க. கட்சி வந்து நாளா பிரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ வந்து நீங்க வந்து தொண்டர்கள் வந்து எங்க பக்கம் தான் இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி தான் வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுதுங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா? அதிமுக உறுப்பினர்கள் எத்தனை பேர் நீங்க சொன்ன மீதி பேர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க சொல்லு. அந்த பொதுக்குழு உறுப்பினர்களினுடைய முழுமையான ஆதரவை பெற்றவர் யாரோ அவர் கட்சியின் தலைவர். இல்ல அதிமுக இது மாதிரி பிரிந்து கிடக்குறதுங்கிறது இப்ப சரியா எப்படி பிரிஞ்சது? அப்ப அவங்க இப்ப அதிமுக எம்எல்ஏ கிடையாது. ஆமாங்க, அதுல உங்களுக்கு சந்தேகம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இது எப்படி அப்படி சொல்ல? கட்சி தீர்மானிச்சிருச்சு, அதை க்வெஸ்சன் பண்றதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்கு? கட்சிக்கு தான் இருக்கு. கட்சியோட தலைமையை வந்து ஓ பன்னீர்செல்வம் தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் எந்த சிக்கலும் இல்லை. எங்க பொதுச் செயலாளர் இப்ப சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார், நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் லட்சக்கணக்கில் மக்கள் திரண்டு 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 அவரை ஆதர ஆற தழுவி அரவணைத்து வரவேற்கிற காட்சிகளை இன்றைக்கு நாங்கள் பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம். ரெண்டு பேருக்கு இடையே பிரச்சனை, எந்த ரெண்டு பேர்? கட்சிக்கும் கட்சியில் இல்லாதவர்களுக்குமான பிரச்சனை. அப்படி பாருங்க, எடப்பாடி பழனிசாமி வந்து ஒற்றை தலைமையா தொண்டர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களா, மக்கள் ஏற்றுக்கொண்டுட்டாங்களா? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்மையில சசிகலா அவர்கள் மக்கள் எல்லாம் சந்திக்கிறேன், அதிமுகவை பற்றியான செய்திகள் நம்ம பேசலாம். இப்போ அவங்க போய் அங்கே சந்திப்பாங்க, இவங்க இவங்க சந்திப்பாங்க, இன்னொரு தலைவர் அங்கே சந்திப்பார், அவங்கள பற்றி நமக்கு என்ன பிரச்சனை? திரு அண்ணாமலை அவர்கள் அப்படி ஒரு எதிர்கட்சியாக செயல்படுவதை நானுமே வரவேற்கிறேன், அதில் என்ன தப்புன்னு கேட்குறேன். அவர் செயல்படட்டும், அதிமுக அதனுடைய பலத்தை அதிமுகவினுடைய அசுர பலத்தோடு ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. திமுகவால் இன்றைக்கும் விலைக்கு வாங்கப்பட்டு விட்ட ஊடகங்கள் இதை இருட்டடிப்பு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த போராட்டங்களை வெளியே கொண்டு வருவதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள். உண்மையில் டிடிவி தினகரன் சொல்கிறார், அதிமுகவில் இன்னும் ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இன்னும் இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவில் இன்னும் இருக்காங்களா? ஐபிசி தமிழின் சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நேர்காணலில் நம்மோடு அதிமுகவின் பேச்சாளர் மற்றும் நமது அம்மாவின் ஆசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள். வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள் ஐபிசி தமிழ் சார்பாக. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. கண்டிப்பாக. அதே மாதிரி அதிமுகவில் நிலவி வரும் பிரச்சனையை நம்ம கடந்த ஒரு ஓராண்டுகளாக பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த பொதுக்குழு கூட்டத்திலேருந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாத்தையுமே வந்து மாறி மாறி இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வந்து மாறி மாறி நீக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். 2017 என்ன மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டதோ அதே மாதிரி இப்போ 2022 அதே நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஒரு 4 வருடத்துக்கு பின்பாக எப்படி இருக்கோ அப்படி இருக்குது இப்போ கட்சி. எப்படி போயிட்டுருக்கு? இல்லை, உண்மையில் அப்படி இல்லைங்க. அதாவது என்னென்னா, இப்போ இந்த பொதுக்குழுவுக்கு பிறகு ஒரு கட்சியினுடைய ஸ்திரத்தன்மைங்கிறது ரொம்ப அதிகரிச்சிருக்குது. கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டத்தில் ஒரு பெரிய உற்சாகம் இருப்பதை பார்க்க முடிகிறது. கட்சி வந்து பல்வேறு நிலைகளில், கிராமங்கள் தொடங்கி நகர்ப்புறங்களில் எல்லா மாவட்டங்களுக்குள்ளாகும் கட்சி வந்து ஒரு பேரெழுச்சியோடு மீண்டும் பணியாற்றுகிற ஒரு சூழலை பார்க்குறோம். இன்னொன்று, இந்த பொதுக்குழுவில் வந்து பிரச்சனை அப்படிங்கிறது அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயமா தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, ஒப்பீட்டளவில் 100 விழுக்காடு கட்சியினரும் ஒரே முடிவை எடுத்து ஒரு தலைவரை ஒரு பொதுச் செயலாளரை நாங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற சூழலில் அது ஒரு பெரிய பிரச்சனையாகவோ சிக்கலாகவோ இல்லை. கட்சியை பொறுத்த வரைக்கும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும், மிக தெளிவான பார்வையோடு தங்கள் பொதுச் செயலாளரினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதிமுக தொண்டர்கள் வந்து ஒற்றை தலைமையை நோக்கி வந்து நகர்ந்தாங்க, அதை வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வந்து ஒரு சரியான நபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் கொள்கிற மாதிரி நீங்கள் ஒரு கருத்து தெரிவிக்கிறீங்க. 4 வருடத்துக்கு முன்பாக எப்படி இருந்ததோ அது மாதிரிலாம் இல்லை நீங்கள் சொல்கிறீங்களே. நம்ம கண் கூட பார்க்குறோம், ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். தேர்தல் ஆணையம் வரைக்கும் அதிமுக பிரச்சனை போயாச்சு. நீதிமன்றத்தில் இன்னும் வழக்கு வந்து இந்த 2 தரப்பு விஷயங்கள் குறித்தும் இரட்டலை வழக்கு தொடர்பாகவும் சசிகலா ஒரு பக்கம் வந்து நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இது மாதிரி கட்சி வந்து நாளாக பிரிஞ்சிட்ருக்கு. அப்போ வந்து நீங்கள் வந்து தொண்டர்கள் வந்து எங்கள் பக்கம்தான் இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி தான் வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுதுங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா? இல்லை, அதாவது இப்போ கட்சியில் இருக்கிற இன்னொருத்தர் இருக்கார், அவர் நாளைக்கு வெளியே போய் கட்சி என்னோடதுன்னு கேட்கலாம், உடனே கட்சி 5 போயிடுச்சா அப்படிங்கிற பேச்சு வர அப்படியெல்லாம் இல்லை. பொதுவாக என்ன அப்படின்னு சொன்னால், கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான முடிவெடுக்கிற இடத்திலே இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள், 100 விழுக்காடு பொதுக்குழு உறுப்பினர்கள் நான் சொல்லுகிறேன், முழுமையாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்த பிறகு
ஒருவர் வழக்கு போடுகிறார், இன்னொரு இடத்துக்கு போகிறார், அங்கே போகிறார், இங்கே போகிறார் என்கிற பேச்செல்லாம் அதெல்லாம் சந்திக்க வேண்டியதுதான். அதெல்லாம் வந்து ஒரு சட்டப்படியான நடவடிக்கைகள் என்ன இருக்கோ அதெல்லாம் முறைப்படி நாங்களும் செய்கிறோம், பண்ணி பார்க்க வேண்டியதுதான். உண்மையில் கட்சியினுடைய தலைவராக கட்சியை சார்ந்த பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கிளை வரைக்கும் இருக்கிற தொண்டர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறவர் யார் என்பதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் காலமாகலாம். அது நீதிமன்ற தீர்ப்பு, நீங்கள் சொல்லுகிற தேர்தல் ஆணையம் என்கிற எல்லாம் முடிச்சுவிட்டு வரலாம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டனை பொறுத்த வரைக்கும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஏனென்றால் தேர்ந்தெடுத்ததே அவர்கள் தானே. அதனால் அந்த குழப்பம் எங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்றேன். இல்ல அதுதான் சார், இப்போ நீங்க சொல்றீங்க அதிமுக உறுப்பினர்கள் எத்தனை பேர் நீங்க சொன்ன மீதி பேர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க சொல்லுங்க. இல்ல இப்ப நீங்க சொல்றீங்கல்ல அதிமுக தொண்டர்கள் வந்து இப்ப இருக்கக்கூடிய தலைமையை தான் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல. அப்போ வந்து சசிகலா பக்கம் இருக்கிற தொண்டர்கள் யார், ஓபிஎஸ் பக்கம் இருக்கிற தொண்டர்கள் யார், டிடிவி தினகரன் பக்கம் இருக்கிற தொண்டர்கள் யார், இந்த மூன்று பேருமே வந்து தாங்கள் தான் அதிமுக. இப்போ டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு, அதிமுகவை மீட்டெடுப்பதற்காக தான் அமமுகவே ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து திரும்ப வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நான் வந்து ஒரு ஆதரவு திரட்ட போகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது இவங்க பக்கம்லாம் வந்து ஒரு கூட்டம் சேருதுல, அந்த கூட்டம் யார், அது அதிமுக தொண்டர்கள் கூட்டமா இல்லை வந்து நம்ம அந்த பொதுக்குழுக்கள்லாம் இருந்தாங்க இல்லையா அந்த கூட்டம் வேற இந்த கூட்டம் வேற அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா. நான் ஒரே விஷயம் தெளிவாக சொல்கிறேன், ஒரு கட்சி என்பது எப்படி தீர்மானிக்கப்படும், யாரால் தீர்மானிக்கப்படும், அதிமுக விட்டுருங்க எந்த கட்சியாக கெடுங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள். நாளைக்கு இப்போ சிபிஎம் இருக்குது, அவங்க பொலிட் பீரோ தான் அவங்களுடைய தீர்மானிக்கும் சக்தி. பொலிட் பீரோ ஒரு முடிவெடுத்த பிறகு இங்கே ஒரு கிளை செயலாளர் ஒன்றை பேசுகிறார், அங்கே ஒரு என்று ஒரு சிபிஎம் ஒத்துக்குமா, இல்லை திமுக ஒத்துக்குமா, எந்த கட்சியாவது ஒத்துக்குமா? நான் மிக தெளிவாக சொல்கிறேன், அவரோடு யார் இருக்கிறார்கள், இவரோடு யார் இருக்கிறார்கள், அவர் கட்சி தொடங்கியதை இந்த கட்சியை மீட்க என்னவோ யாரோ பேசிக்கொண்டிருக்கட்டும், கட்சியினுடைய இதயமாக கட்சியினுடைய நாடி துடிப்பாக இருக்கிற தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள், அந்த பொதுக்குழு உறுப்பினர்களினுடைய முழுமையான ஆதரவை பெற்றவர் யாரோ அவர் கட்சியின் தலைவர். அப்படித்தான் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மிக தெளிவாக நடந்திருக்கிறது. ஒரே பக்கமாக 100 விழுக்காடு தொண்டர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு இயக்கமாக இருக்குது. அவங்க கூட இருக்கிறது யார், இவங்க கூட இருக்கிறது யார், நாளைக்கு இன்னொருத்தர் கூடையும் கூட 10 பேர் சேர்த்துக்கலாம். இந்த 10 பேர் 20 பேர் சேர்த்திட்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதிமுக இது மாதிரி பிரிந்து கிடக்கிறதுங்கிறது இப்போ பிரிஞ்சதுன்னா எப்படி பிரிஞ்சதுன்னா, பொதுக்குழு உறுப்பினர்களில் ஒரு 30% பேர் ஒருத்தர் கொடுக்குறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு 40% சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்பொழுது எங்களுக்கு ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் முன்னாடி இருக்கிறாரு, இன்னொரு 30% ஒருத்தர் முன்னாடி இருக்கார், இப்படினா தான் கட்சி பிரிவுன்னு அர்த்தம். புரியுதானுங்களா? சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரே மாதிரி இருக்கிறார்கள், மாவட்ட செயலாளர்கள் முழுமையாக ஒருவரை ஆதரிக்கிறார்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் முழுமையாக ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர் ஒன்று சொல்கிறாரு, இவர் ஒன்று சொல்கிறாரு என சொல்லத்தான் செய்வார்கள். ஜனநாயக நாடு, கட்சி யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறது, கட்சி என்பது எது, கட்சி என்பது பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள், இவர் சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்களெல்லாம் சேர்ந்தது தான் கட்சி. உள்கட்சி தேர்தல் நடந்தது எல்லாரும் தெரியுமா தெரியாதா? கிளை செயலாளர் தொடங்கி உட்கட்சி தேர்தல் நடத்தப்பட்டு முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு, எல்லா கட்சியிலும் நடக்குது உட்கட்சி தேர்தல். இந்த மாவட்ட செயலாளர் எங்கிருந்து வந்தார், நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் குடியரசுத் தலைவர் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார், குடியரசுத் தலைவர் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கலன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் மக்கள் ஓட்டு போடவே இல்லை, மக்கள் ஓட்டு போடல, குடியரசுத் தலைவர் நாம நீங்கள் நான் ஓட்டு போடல, அதனால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாதா? அவரை தேர்ந்தெடுத்தவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். பிரதமரை தேர்ந்தெடுப்பது யார், பிரதமரை எம்பியாக தேர்ந்தெடுப்பது தான் மக்கள், நாடாளுமன்ற உறுப்பினராக மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அவரை பிரதமராக்குவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடி அவரில் தலைவரை தேர்ந்தால் அவர் தான் பிரதமர். இதுதான் ஜனநாயக அடிப்படை. கட்சியினுடைய தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள், கட்சியினுடைய தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மாவட்ட செயலாளர்கள், கட்சியினுடைய தொண்டர்களால் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த நிர்வாகிகள் ஒன்று கூடி 100 விழுக்காடு நிர்வாகிகளும் ஒன்றாக நின்று ஒரு தலைவரை தங்களுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்திருக்கிற போது அது குறித்து கேள்வி எழுப்பப்படுவதே தவறில்லையா? இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, சரியான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் சொல்கிறீங்க. முன்னாள் மூத்த அரசியல் பிரமுகர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அண்மையில் செய்தியாளர் சந்திப்பின் போது சொல்கிறாரு, அதாவது நீங்கள் ஒரு பதவி அவர் கொடுக்குறீங்க, அவர் திரும்ப ஒரு நியமன ஒரு பதவி வந்து உங்களுக்கு கொடுக்குறார். இது வந்து ஒரு நியமன ஒரு பதவியை தவிர தொண்டர்களோ மற்ற நபர்களோ வந்து தேர்ந்தெடுத்து முறையான முறையில் இது வந்து நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார். சொல்கிறவர் யாருன்னா கூட அதிமுக பயணிச்சவர் ஐயா பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்வதை நான் தெளிவாக சொல்கிறேன், தொண்டர்களால் உட்கட்சி தேர்தல் நடத்தப்பட்ட உட்கட்சி தேர்தல் நாங்கள் ரகசியமெல்லாம் நடத்திக்கல, நாடு முழுக்க அறிவித்து பத்திரிகையில் செய்திகள் கொடுத்து ஒவ்வொரு கிளையிலிருந்தும் ஆட்களை திரட்டி உட்கட்சி தேர்தல் மிக முறையாக நடத்தப்பட்டு அந்த உட்கட்சி தேர்தலின் முடிவிலே ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள்.
இது தேர்தல் ஆணையம் வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவரை நீங்கள் ஒன்று கொடுத்தீங்க, நாங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னு அது யார் சொன்னாலும் அது பிழையான ஒரு ஸ்டேட்மெண்ட். அது ரொம்ப வெளிப்படையாக நான் சொல்கிறேன். என்னைக்கு அண்ணாதிமுகவில் வந்து உட்கட்சி தேர்தல் நடக்கவில்லை என்ற ஒரு குற்றஞ்சாட்டுங்க சாட்ட முடியும் யாராவது? மிக தெளிவாக நடந்திருக்கிறது, வெளிப்படையாக நடந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் இன்றைக்கு ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்கிற போது அது மிகச்சரியானதாக கட்சியினுடைய ஒருமித்த முடிவாக நிற்கிறது. எனவே அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் போயிட்டு இருக்குது, அது நீதிமன்றத்திலேயோ அது தேர்தல் ஆணையத்திலேயோ. அதுக்கு அதை கட்சியினுடைய தலைமை எங்களுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக இது செய்வாங்க. ஆனால் கேள்வி இருக்கிறதா, இவரை தேர்ந்தெடுக்கிறதிலே கேள்வி இருக்கிறதா என்றால் கேள்விக்கே இடமில்லை. கேள்விக்கு அப்பாற்பட்டு ஒரு மனதாக முழுமையாக கட்சியினால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் கட்சியா அவர் கட்சியா என்கிற கேள்வி வரக்கூடாது. ஏனென்றால் கட்சி என்பது யார்? தொண்டர்கள், தொண்டர்களிலிருந்து தொடங்குகிற நிர்வாகிகள், அந்த நிர்வாகிகளிலிருந்து வருகிற உயர்மட்ட மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்கள் எல்லாம் இணைந்த ஒரு கட்சி. இவர்கள் அத்தனை பேரும் ஒருமித்த முடிவை எடுத்த பிறகு அதன் பிறகு அவர் ஒன்றை சொல்கிறார், இவர் ஒன்றை சொல்கிறார், இவர் அவர் சொல்லிக் கொண்டு தான் இருப்பார்கள், சொல்லட்டும் என்று நான் போக வேண்டியது. வேற ஓகே ரைட். அப்போ அதிமுக எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே சுபிட்சமா, எல்லாமே தெளிவாக இருக்கிறது. அப்போ வந்து அதிமுகவிலிருந்து நம்ம ஓபிஎஸ் நீக்கிறோம், மற்ற கூட இருந்த அவருடைய ஆதரவாளர் இருந்தவருடைய எல்லாத்தையுமே நீக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ வாக்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் நீக்கும் போது அப்போ அவங்களாம் அதிமுகவுடைய எம்எல்ஏக்களாக வந்து கன்சிடர் பண்ணுவோமோ மாட்டோமா? ஆமாம், நம்ம வந்து நீக்கிட்டோம்ல, கட்சி விட்டு நீக்கிருக்கிறோம். அப்போ அவங்க இப்போ ஓ பண்ணி அதிமுக எம்எல்ஏ கிடையாது. ஓ ஆமாங்க, அதுல உங்களுக்கு சந்தேகம்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இது எப்படி அப்படி சொல்ல முடியும்? எல்லா காலகட்டத்திலும் எல்லா இது நின்னு ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு? ஒரு கட்சிக்கு எதிராக ஒருவர் நடக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் எம்எல்ஏ வந்தானே எம்பியா இருந்தானே எதுவாக இருந்தா என்ன, கட்சிக்கு எதிராக இருக்கிறார், கட்சியினுடைய தலைமை நீக்கும். இது எல்லா கட்சியிலும் எல்லா காலத்திலும் கட்சிக்கு எங்க இருந்து எதிராக இருந்தார், அங்க இருக்கக்கூடிய அந்த மேலிடத்து ஒரு பிரச்சனை தான் வந்து ஒரு காரணமா இருக்கு. கட்சிக்கு எதிராக இருந்தாரா இல்லையான்னு தீர்மானிக்க வேண்டியது நீங்களா கட்சியா? கட்சி தான் தீர்மானிக்கணும். கட்சி தீர்மானிச்சிருந்து கட்சி தீர்மானிச்சிருச்சு, அதை க்வெஸ்சன் பண்றதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்கு? கட்சிக்கு தான் இருக்கு. கட்சியோட தலைமையை வந்து ஓ பண்ணிய செல்வன் தான் கட்சி தீர்மானிச்சிருச்சு. ஒருத்தர் அவர் தலைமையா அவர் எல்லாம் இல்ல, கட்சி ஒருவரை அவர் தவறானவர், கட்சிக்கு எதிரானவர் என்று தீர்மானித்து விட்டது. தீர்மானிக்க உரிமை அந்த கட்சிக்கு இருக்கிறதா இல்லையா? கண்டிப்பா இருக்கு சார். தொண்டர்கள் மூலமா தான ஒருங்கிணைப்பாளர் தொண்டர்கள் தேர்ந்தெடுத்தவர்கள் தான் பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள். மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், இந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அவங்க, இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒருவரை கட்சியை விட்டு நீக்குவது என்று முடிவு செய்து விட்டார்கள். சரிதானுங்களா? கட்சி தீர்மானம் போட்டு தான் நீக்குது, கட்சி வந்து போற போக்குல நீக்கிட்டு போகல. பொதுக்குழுவிலே தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அந்த தீர்மானத்திற்கு 100 விழுக்காடு ஆதரவினை பெற்று நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரா அவர் கூட இருக்கிற 2 பேர், அவங்க அவங்க என்ன வேணா பதவியில் இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி கட்சி இல்லை. கட்சிக்கு எதிரானவர்கள் என்று கட்சி தீர்மானித்தால் கட்சி யாரையும் நீக்கும், அது வந்து கட்சிக்கான அதிகாரம் உண்டு. ஒரு குடும்பத்தில் இருக்கிறவன் உட்கார்ந்து கொண்டு அதிகாரம் செய்து கொண்டிருப்பதற்கு அதிமுக இல்லை. அதிமுகவினுடைய தொண்டர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் எதை நினைக்கிறார்களோ அதை கட்சியினுடைய தலைமை நிறைவேற்றி காட்டும், அதுதான் கட்சி, அதுதான் அதிமுக, அதுதான் ஜனநாயகம். கண்டிப்பா. அதே மாதிரி இப்ப அதிமுக எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப எல்லாமே சூப்பரா போயிட்டு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ள எந்த சிக்கலும் இல்லை. எங்க பொதுச் செயலாளர் இப்ப சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார், நீங்கள் பார்க்கிறீர்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் லட்சக்கணக்கில் மக்கள் திரண்டு அவரை ஆற தழுவி அரவணைத்து வரவேற்கிற காட்சிகளை இன்றைக்கு நாங்கள் பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம், பார்த்து கொண்டுதான் இருக்கிறது நாடு என்றால் அப்புறம் என்ன அதில் பிரச்சனை இருக்குது? எங்களுக்கு ரொம்ப நாங்கள் தெளிவாக தான் இருக்கிறோம், மிகச்சிறந்த எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கோம். இல்லை, அதான் எடப்பாடி பழனிசாமி வந்து பிரச்சாரம் இது மாதிரி அந்த பொது மேடைகளை சொல்லும் போது தேர்தலின் போது கட்சியில் இருந்தவங்களே வந்து எதிர்கட்சியோட கை கோர்த்து துரோகிகளாக மாறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு. அந்த துரோகின்னு சொல்கிறது யார், கட்சியினுடைய பொதுச் செயலாளர், ஒரு முன்னாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்கட்சி தலைவர், இவ்வளவு பொறுப்புகளிலே உட்கார்ந்துட்டு இருக்கிற அவர் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்ல வந்து சும்மா போற போக்கிலே பேசிட்டு போவார்? கண்டிப்பான தரவுகள் அவரிடம் இருக்கும், அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் அவர் சொல்லுகிறார். கடந்த காலங்களிலே இப்படியான திமுகவோடு கைகோர்த்து கொண்டு அவங்களுக்கான சாதகமாக செயல்பட்டவர்கள் துரோகிகள் தான். அவர் யாராக இருந்தாலும் அவன் துரோகி தானே, துரோகியை துரோகின்னு சொல்லாமல் என்ன, அதில் ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது நம்ம நேரடியாக யாரை சொல்கிறாரு அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது. கட்சி வந்து பெரிதளவு அம்மா வழியில் ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சவர்கள் எல்லாமே வந்து எதிர்கட்சியோடு சேர்ந்து பயணப்பட்டு வந்து கட்சியை அழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுங்கிறதுலாம் வந்து இது ரெண்டு பேருக்கும் உண்டான ஒரு பிரச்சனை தானே அப்படிங்கிறத தாண்டி நம்ம கட்சியே வந்து தவறாக வழி நடத்த போயிட்டாங்க, ஆட்சியை இழப்பதற்கே இவங்க ஒரு காரணம் ஆயிட்டாங்க. எதிரானவர்களை கட்சியிலிருந்து விலக்குகிறது, கட்சிக்கு துரோகம் செய்தவர்களை விலக்குகிறது. கட்சியினுடைய உயிர் நாடியாக இன்றைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டனினுடைய உயிர் நாடியாக துடித்துக் கொண்டிருக்கிற அம்மா அவர்கள் பயன்படுத்திய அறையை கால்களால் எட்டி உதைத்து உள்ளே திறந்து கொண்டு போனவர்கள்
துரோகிகள் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனும் சொல்லுவான், ஒவ்வொரு உறுப்பினரும் சொல்லுவான். அது இருதயத்திலே வேல் பாய்ச்சிக்கிற வேலை. எனவே நீங்கள் மறுபடியும் ரெண்டு பேருக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லை கட்சிக்குள்ள. அதை முதல் தெளிவாக புரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இடமில்லை இந்த கட்சியில். கட்சிக்கும் கட்சியில் இருக்க கட்சிக்கு ஆகாதவர்கள், கட்சிக்கு எதிரானவர்களுக்குமான பிரச்சனை இது. எனவே கட்சியினுடைய தலைவர் ஒரு படை தளபதியாக நின்று கொண்டு அதை வழி நடத்துகிறாரே ஒழிய அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி முதல் இதை காட்டக்கூடாது. ரெண்டாவது, இவர்கள் துரோகம் செய்தார்களா, இவர்கள் எப்படி? ஆமாம், அதைத்தானே நாங்கள் சொல்லுகிறோம். அதை மறுக்க வேண்டும், மறு அவங்க பேசணும், நாங்கள் அதை சொல்ல என்னங்கிறத சொல்லிக்குவோம். அதை தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்திரத்தன்மையோடு இன்றைக்கு எல்லா மாவட்டத்திலும், எல்லா மாவட்டங்களிலும், எல்லா கிளைகளிலும் மிக உத்வேகமாக எங்கள் பொதுச் செயலாளரினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் செயல்பட தொடங்கிவிட்டது. இப்படி இருக்கிற ஒரு அமைப்பில் எங்களுக்கு எந்த சிக்கல் இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒற்றை தலைமையாக தொண்டர்கள்லாம் ஏற்றுக்கொண்டாங்களா, மக்கள்லாம் ஏற்றுக்கொண்டுட்டாங்களா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர்? நான் நினைக்கிறேன் இந்த இன்டர்வியூ நம்ம தொடர்ந்து ஒரே கேள்விக்கு தான் மீண்டும் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். சரிதானுங்களா? ஏற்றுக்கொண்ட பிறகுதாங்க அவர் பொதுச் செயலாளர் ஆனார். அங்கே வாக்கெடுப்பு நடக்குது, உள்ள தீர்மானம் கொண்டு வரப்படுது, தீர்மானத்தை அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளரும் இருக்கிற அமைப்பு ஏற்றுக்கொள்கிறது. ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பொதுச் செயலாளராக ஆக்குவதற்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது கட்சியினுடைய விதி. அந்த தேர்தலுக்கான நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. அந்த தேர்தலை கண்காணிக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் அறிவிக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் தான் தேர்தல் கண்காணிப்பாளராக இருக்கப் போகிறார்கள். முறைப்படி பொதுச் செயலாளராகவே நாங்கள் அவரை கட்சி தேர்ந்தெடுத்து அறிவிக்கும். இப்போ இடைக்கால பொதுச் செயலாளர் கண்டிப்பாக. நான் ஏன் திரும்ப கேட்டேன்னா, மக்களும் பார்க்குறாங்க, எனக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு சரி வர உள்வரல, அதனால திரும்ப கேட்டேன். என்ன உள்ளுலேன்னு கேளுங்க. நான் இப்போ மீண்டும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு நான் இதை சொல்லணும் இல்லை, ஒரு இருங்க. ஒரு கட்சி என்பது எதுன்னு உங்களுக்கு நான் விளக்கிட்டேன். ஒரு கட்சி என்பது தொண்டர்களில் தொடங்கி அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர், மாவட்ட செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் வரைக்குமான ஒரு அமைப்பு. இந்த ஒரு அமைப்பு ஒருவரை தன்னுடைய தலைவராக தேர்ந்தெடுத்துக் கொள்வது தான் ஜனநாயகம். அது அப்பா வந்து மகனுக்கு, மகன் வந்து பேரனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வது. அப்படி இருக்கிற ஒரு கட்சி, பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அவர் தான் எங்களுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவர் மக்களால் இவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா அவரால் என்று கேட்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? இதில் என்ன புரியாமல் போகிறதுக்கு என்ன இருக்கு? ஓகே, ரைட், மக்களும் பார்த்து புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி இப்போ அண்மையில் சசிகலா அவர்கள் மக்களெல்லாம் சந்திக்கிறேன். அதிமுகவை பற்றியான செய்திகள் நம்ம பேசலாம். இப்போ அவங்க போய் அங்கே சந்திப்பாங்க, இவங்களை சந்திப்பாங்க, இன்னொரு தலைவர் அங்கே சந்திப்பார், அவங்கள பற்றி நமக்கு என்ன பிரச்சனை? நான் ஏன் பேசணும்? நீங்கள் சொல்லுங்கள். ஏன் நான் கேள்விக்கு நான் ஏன் உங்களுக்கு பதில் சொல்லணும்? இல்லை, இப்போ எங்கள் தலைவரை பற்றி நீங்கள் கேளுங்க. இல்லை கண்டிப்பாக நான் அதை பற்றி தான் கேட்க போகிறேன். இப்போ வந்து என்னென்னா, பிளந்துபட்ட அதிமுகவை வந்து ஒன்றிணைக்க பணியை வந்து நான் கண்டிப்பாக மேற்கொள்வேன். எம்ஜிஆரையும் ஜெயலலிதா வந்து இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இப்படி பிளவுபட்டிருக்கிறத. அதை வந்து என்னுடைய தலைமையில் தான் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. இது ஒன்று. இதுக்கு ஜெயக்குமார் அவர்களும் விளக்கம் கொடுத்துட்டாங்க, அவங்கள ஒரு கன்சிடரே நாங்கள் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. இது ஒன்று. அதே மாதிரி டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் எல்லாம் வந்து சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு கூட்டணி அமைத்து அவங்க ஒரு வியூகத்தை வகுக்கிறாங்க அதிமுகவை கைப்பற்ற அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் ஒன்று இப்போ அண்மை காலமாக வந்து பேசப்பட்டுருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பேசிட்டு போகிறாங்க, அதுதான் அண்ணன் ஜெயக்குமார் தெளிவாக சொல்லிட்டாரு. இதுக்கு என்னென்ன பதில் சொல்லணும்னு சொல்லுங்க. இப்போ இந்த நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்க இன்டர்வியூவில் ஒரே ஒரு கேள்வி தான் இது வரைக்கும், அந்த ஒரு கேள்வி தான் நான் மீண்டும் மீண்டும் விளக்குறேன். கட்சியினுடைய உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு இடைக்கால பொதுச் செயலாளராக இப்போ தேர்ந்தெடுத்திருக்கிற பொதுச் செயலாளராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்கிற நம்பிக்கை உறுதியாக இருக்கிறது, சேர்ந்தெடுக்கப்படுவோம். அதை தாண்டி வெளியே இருக்கிறவர்கள் ஆளுக்கு ஒன்று பேசுகிறாங்க, சசிகலா மட்டுமா பேசுகிறாங்க, நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு போட்டுங்கிறோம் நாங்கள், அவ்வளோதான். அது வந்து பேசுகிறத நாங்கள் கன்சிடரே பண்ணலைங்கிறோம். நாங்கள் வந்து ஒரு பிரதான எதிர்க்கட்சி, ஒரு பிரதான எதிர்க்கட்சி, மாநிலத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சி, 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆண்ட கட்சி. இதுக்கு போய் நாங்கள் ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? அது பயனில்லைன்னு நான் நினைக்கிறேன். இவங்க இல்லைன்னா நாளைக்கு இன்னொருத்தர் பேசுவாங்க, அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லி. இதுவாக வேலை எதிர்க்கட்சியாக உட்காந்து நாங்கள் ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்ய வேண்டிய நிறைய இருக்குது, அதை செய்து கொண்டு இருக்கும். இல்லை, அதையும் வந்து நீங்கள் சிறப்பாக செய்கிறீங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் அதிமுகவில் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், பிரச்சனைகள் இல்லைங்கிறேன், பிரச்சனைகளாக ஊடகங்கள் காட்டிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனை இல்லைன்னு நம்ம சொன்னால், இது வந்து நேற்று நீதிமன்றம் சொல்லியிருக்கு, கட்சியில் வந்து விதியை மீறி எதுவும் வந்து நடந்திருந்தா அதை வந்து நாங்களே கண்டிப்போம் அப்படிங்கிற விஷயத்தை நேற்று வந்து நீதிமன்றமே வந்து சொல்லியிருக்கு. அப்போது இது வந்து பொது வெளியில் பார்க்கும்போது அதிமுகவில் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி நீங்களாம் சொல்லிட்டு போகலாம். பட் வந்து என்னன்னா, மக்கள் வந்து அதிமுக தொண்டர்கள் கட்சிக்காரங்க ஒன்று சொல்கிறாங்க, நீதிமன்றம் ஊடகவியலாளர் ஒன்று சொல்கிறாங்க, ஊடகவியலாளர்கள் சொல்கிறாங்கன்னு மக்கள் நினைப்பாங்க. நீங்கள் நான் சொல்கிறேன் கேளுங்க, அதிமுகவினுடைய விதிமுறைப்படி அதிமுக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. நான் மறுபடியும் அதையே விளக்கிட்டு இருக்க வேண்டாம், அதுதான் விஷயம்.
அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்க, பேசிட்டு போகிறாங்கன்ட்டு நான். நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், அதுக்கான என்ன ப்ரொசீஜரோ எங்கள் கட்சி அதை செய்து கொண்டிருக்கிறது. அது ப்ரொசீஜர் படி தான் செய்யணும், அந்த ப்ரொசீஜர் படி செஞ்சுட்ருக்கிறோம். நீதிமன்றத்தில் நீதிபதி இன்றைக்கு அதை கேட்டால் நாளைக்கு அதை கேட்டால் கேட்பார். நீதியரசர்கள் இது நீதி வழங்கும் முன்னாடி எல்லா தகவல்களையும் அவர்கள் பெறுவது என்பது இயல்பான விஷயம், அதை செய்வாங்க. நல்ல தீர்ப்பு தான் வரப்போகுது, அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் ரொம்ப ஆவலோடு தான் அதையும் எதிர்பார்க்குறோம். நீதிமன்ற தீர்ப்பு வரட்டும். அதுக்கு முன்னாடி இதை அவர் கேட்டாரப்பா, இவர் கேட்பாரா, இவர் சொல்வாரா, வேண்டியது இல்லைங்கிற நான். கட்சி தெளிவாக நாங்கள் செயல்பட்டுக்கும் போது நாங்கள் ஏன் போய் கண்டதையும் பற்றி கவலைப்பட்டுக்கணும்? அதனால் எங்களுக்கு அதை பற்றியான கவலையே இல்லைங்கிற நான். நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டார்கள், அமைப்பு தெளிவாக இருக்கிறது. அது ஒரு தொண்டனையும் இழக்கவில்லை, அது நேர்கோட்டு பாதையிலே நகர்ந்து கொண்டிருக்கிறது, அவ்வளோதான். அதனால் என்ன மாதிரியான எதிர்க்கட்சியாக நாங்கள் செயல்படுகிறோம் என்பது தான் பிரதானம். அதை நாங்கள் தெளிவாக செஞ்சிட்ருக்கிறோம், அதில் எந்த இடத்துலையும் நாங்கள் பின்வாங்கவில்லை, அவ்வளோதான். கண்டிப்பாக இது அதிமுக விவகாரங்கள் குறித்து நம்ம நிறையா பேசுகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுடைய தலையீடு இருக்குது. இப்போ வந்து இபிஎஸ்க்கு ஆதரவாக பாஜக இருக்குது, அதனால தான் வந்து அவரை பொதுச் செயலாளர், இடைக்கால பொதுச் செயலாளர் ஆக்குவதற்கு அவங்க வந்து ஒப்புக்கொண்டனால தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியே ஒரு பார்வை ஒன்று வைக்கப்படுது. அப்படியா? தெரியல, நீங்கள் அது பாரதிய ஜனதா கேட்கணும், எங்களுக்கு அப்படி எந்த அழுத்தமும் இல்லை. எந்த எந்த கட்சியுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குள்ளான தீர்மானங்களை எடுக்கிற மாதிரியான நிலை அதிமுகவில் இல்லை. நான் மீண்டும் சொல்கிறதையே, 30 வருஷத்துக்கு மேலே ஆண்ட கட்சி, இன்றைக்கும் பிரதான எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கிற கட்சி, மிக வலிமையான தொண்டர் பேஸ் வச்சிருக்கிற ஒரு கட்சி. நீங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துருச்சு அம்மாவர்களின் மறைவுக்கு பிறகு, இந்த கட்சி எவ்வளவோ பெருஞ்சுழல்கள் எல்லாம் மாற்றி பெரிய நெருப்பாற்றில் நீச்சலிட்டு வருகிற காலங்கள் வந்தபோதும் கூட அந்த தொண்டர்களினுடைய பலத்தை, அந்த தொண்டர்களினுடைய நம்பிக்கையை இந்த கட்சி இழந்து விடவில்லை. அது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. அது அப்படி இருக்கிற ஒரு கட்சி, இவ்வளோ பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிற கட்சியை அவர் தேர்ந்தெடுப்பாரா, இவர் தீர்மானிப்பாரா? எவரும் தீர்மானிக்க மாட்டார், நாங்கள் தான் தீர்மானிப்போம். ஆலோசனைகள் கொடுத்துருப்பார்களா? கொடுத்துருக்கலாம். அதை எங்கள் தலைவர்கள் அதை பரிசீலிப்பார்கள். அதை பரிசீலித்து என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை எங்கள் தலைவர்கள், எங்கள் பொதுச் செயலாளர் தான் தேர்ந்தெடுப்பார். அந்த முடிவை அவர் தான் எடுப்பார். அந்த முடிவைத்தான் நாங்கள் மக்கள் மட்டத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். இன்னொருவர் முடிவெடுப்பதற்கு அதிமுக ஒரு நாளும் அனுமதிக்காது. கண்டிப்பாக. அதேமாதிரி இப்போ ஒருவேளை ஓபிஎஸ் வந்து இறங்கி வரார் அப்படின்னா நம்ம கட்சியில் இணைத்துக் கொள்வதற்கு திரும்ப கட்சி எதுவும் ஆலோசிக்குமா? ஒரு திரும்ப ஒரு எல்லாத்தையும் கூட்டி வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை? அதெல்லாம் வந்துங்க, அது வந்து இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறார், அவர் கலந்தாலோசிக்கிற இடத்துல தலைவர்கள் இருக்கிறார்கள், அவங்க சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் தான் அவை எல்லாமே. சரிதானுங்களா? ஒரு அடிப்படை தொண்டனாக இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி மீண்டும் ஒரு முறை அவர்களை வந்து இணைத்துக் கொள்வதை தொண்டர்கள் விரும்பவில்லை என்று நான் நினைக்கிறேன். நான் பார்க்கிற தொண்டர்கள், நான் நினைப்பது, என்னுடைய கருத்து. ஆனால் அதன் முடிவுகள் எல்லாம் எடுப்பது வந்து இப்போ நான் சொல்ல முடியாது. சேர்த்திப்போன்னு சொல்ல முடியாது, சேர்த்திக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது எங்கள் பொதுச் செயலாளர் இருக்கிறார், எங்கள் தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பேசுவார்கள், அவர்கள் முடிவெடும். கண்டிப்பாக. அதேமாதிரி எதிர்க்கட்சியாக வந்து அதிமுக எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது குறித்து பேசும்போது உங்களை விட பிஜேபி ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மின் கட்டண உயர்வு, இந்த வரி, சொத்து வரி உயர்வு கொடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ வந்து இப்போ இங்கே யார் எதிர்க்கட்சியாக இருக்காங்க, அதிமுக இருக்கா பாஜக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வந்து திமுகவை சேர்ந்த ஒரு சில நபர்களாலுமே வந்து விமர்சிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சி அதிமுகவா பிஜேபியா அப்படிங்கிற லெவலுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கெல்லாம். அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது இல்லைங்க. பொதுவாக இந்த குற்றச்சாட்டுக்கே நம்ம பதில் சொல்லுவோம். அதாவது பாரதிய ஜனதா ஒரு எதிர்க்கட்சி அப்படிங்கிட்ட எதிர்க்கட்சி தான். அவங்களும் இன்றைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கிறார்கள், அவர்களும் ஒரு எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்திருக்கிற ஒரு எதிர்க்கட்சி தான். அந்த கட்சி வந்து ஒரு போராட்டத்தை அறிவிப்பதற்கு, நாங்கள் தான் எதிர்க்கட்சி என்று சொல்லிக் கொள்வதற்கு உரிமை இருக்கிறதா என்றால் ஜனநாயக அடிப்படையில் எல்லா உரிமையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பிரதான எதிர்க்கட்சி என்பதில் இருந்து எங்காவது விலகி போனதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதில் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு வரேன். போராட்டங்களை தொடங்குவதற்கு முன்னால் அண்ணாமலை அவர்கள் அந்த பொறுப்பெடுத்து இந்த வேலையை செய்வதற்கு முன்னால் இருந்து இன்றைக்கு வரை கிட்டத்தட்ட 6 முறை மாவட்ட தலைநகரங்களிலே மக்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி, இந்த அரசினுடைய மக்கள் விரோத போக்கினை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். சாதாரண ஆர்ப்பாட்டங்கள் அல்ல, ஆர்ப்பாட்டம் என்று சொல்லும்போது நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும், இன்னும் சொல்ல போனால் கடைசியாக நடந்த ஆர்ப்பாட்டம் ஒரு மாவட்டத்திலேயே 4 இடங்களில், 5 இடங்களில் என்றெல்லாம் கூட ஆயிரக்கணக்கில் மக்களை திரட்டி நாங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம், அடையாள போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். சட்டமன்றத்திற்கு வெளியே தினந்தோறும் பிரச்சார பயணங்களை செய்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் எங்களுடைய பொதுச் செயலாளர் மக்கள் மன்றத்திலே நிற்கிறார். ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு அவர் அரசியல் செய்து கொண்டிருக்கவில்லை. மக்கள் வெள்ளத்தில் மிதந்து மிதந்து வருகிறார். ஒவ்வொரு மேடையிலும் இந்த திமுக அரசினுடைய மக்கள் விரோத போக்கின் முகத்திரையை கிழித்தெறிகிறார். இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஒரு எதிர்க்கட்சியாக. சட்டமன்றத்திற்கு உள்ளே இந்த நாட்டை பாதிக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கு எதிராகவும் எங்களுடைய மரியாதைக்குரிய நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கவனஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினரும் பேசியிருக்கிறார்கள், மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக ஆன்லைன் சூதாட்ட தடை நாங்கள் தடை செய்து வைத்திருந்தோம், இன்றைக்கு அது திறந்து விடப்பட்டிருக்கிறது. நாள்தோறும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிற காட்சியை தமிழ்நாடு பார்க்கிறது. இதை தடுப்பதற்கு தொடர்ந்து குரல் எழுப்புவதும் சட்டமன்றத்திற்குள்ளே போராடுவதும் அதிமுகவை தவிர இன்னொரு அமைப்பில்லை, நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, கஸ்டடியல் டெத்து.
இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கொண்டு கொண்டாங்க. அதில் பொய்யுரை வாசித்தார் ஸ்டாலின். அந்த முகத்திரையை கிழித்தவர்கள் யார் சட்டமன்றத்திற்குள்ளே? அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர்கள் இல்லையா? நீங்கள் இந்த பொங்கலுக்கு பரிசு பொருள் கொடுத்ததிலே பண்ண ஊழலை, 500 கோடி ஊழல் நடந்திருக்கிறது என்பதை சட்டமன்றத்திலே ஒரு பிடரி சிலிர்த்த சிங்கம் எப்படி முழங்குமோ அப்படி முழங்கியவர் எங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர். எல்லா செய்திகளிலும் நாங்கள் தான் கவனஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வருகிறோம், நாங்கள் தான் பேசுகிறோம், நாங்கள் போராடுகிறோம். வெளியே சட்டமன்றத்துக்குள்ளும் போராடுகிறோம், வெளியேயும் போராடுகிறோம். திறந்த மனதோடு ஒரு சரியான எதிர்க்கட்சியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது பாரதிய ஜனதா தான் எதிர்க்கட்சி என்றால் பாரதிய ஜனதா எதிர்க்கட்சி, அது என்ன தவறுன்னு நான் கேட்குறேன். இல்லை, எந்த தவறும் இல்லை. ஆனால் வந்து அவங்களும் உங்களுக்கு ஒரு ஆக்டிவாக வந்து ஒரு களத்தில் நின்று போராடும் பொழுது அப்போது உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே ஒரு காம்படிஷனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்தாலுமே நல்லது தானுங்க. வந்தாலுமே ஒன்று அந்த காம்படிஷன் இல்லை. அப்போ நீங்கள் வந்து என்னவா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. வந்தாலுமே நல்லது. நான் உங்ககிட்ட மறுபடியும் கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ரெண்டு பேருமே நின்று என்று சொல்கிறீங்களே, நான் சொன்னதுக்கு நீங்கள் எனக்கு அதுக்கு பதில் சொல்லணும். இப்போ நாங்கள் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் நாங்கள் வந்து 6 முறை ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம்னு சொல்கிறோம். இதில் வந்து பாரதிய ஜனதா எங்களை ஒப்பிட முடியாத அளவுக்கு இருக்கா? இல்லை, இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா பாஜக தலைமையில் ஒரு ஒரு போராட்டம் ஒரு பேரணி மாதிரி ஒன்று நடந்தது. கடலுக்குள்ளெல்லாம் போய் அண்ணாமலை வந்து ஃபோட்டோ பிடிச்சி இது பண்ணதெல்லாம் பார்த்தோம். இப்போ இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அப்போ வந்து மக்களை வந்து எதெல்லாம் கவரணும்னு நினைக்கிறாங்களோ அது மேபி அது மக்கள் சார்ந்த பிரச்சனையாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு கவனம் பெறுதுல்ல, பாஜக போராட்டம் பண்ண ஒரு கவனம் பெறுவதற்கு, அது மாதிரி கவனம் அதிமுக வந்து கவனம் செலுத்தவில்லையா? கவனம் பெறுவதற்கு காரணம் ஊடகங்கள் தானே. ஊடகங்கள் இப்போ நாங்கள் செய்கிற இத்தனை போராட்டங்களை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மழை பெய்த போது மக்களோடு நிற்கிறார்கள், வெள்ளம் வந்தபோது மக்களோடு நிற்கிறார்கள். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது ஒருவர் வேலை செய்யாத இருக்கிறாரா? அத்தனை பேர் மக்களோடு பணியாற்றுகிறார்கள். ஊடகங்கள் இதை கொண்டு வந்து கொடுக்குறார்களா? வெளிச்சத்தை எங்கே கொடுக்குறீங்களோ அங்கே வெளிச்சம் போகுது. எனக்கு அது தவறாமல் படல. நீங்கள் திரு அண்ணாமலை அவர்கள் அப்படி ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுவதை நானுமே வரவேற்கிறேன். அதில் என்ன தப்புன்னு கேட்குறேன். அவர் செயல்படட்டும். அதிமுக அதனுடைய பலத்தை, அதிமுகவினுடைய அசுர பலத்தோடு ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கவனம் பெறவில்லை அப்படின்னா கவனம் பெறுவதற்கு ஊடகங்கள் அனுமதிக்கவில்லை. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திமுக ஆதரவு ஊடகங்கள், திமுகவால் இன்றைக்கும் விலைக்கு வாங்கப்பட்டு விட்ட ஊடகங்கள் இதை இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டங்களை வெளியே கொண்டு வருவதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள். இப்பொழுது இவ்வளவு பெரிய மக்கள் வெள்ளத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் நீந்தி நீந்தி வருகிற காட்சியை தமிழ்நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த ஊடகங்கள் அதை செய்தியாக்கி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த பல்வேறு பிரச்சனைகளில் ஊடகங்கள் எடுத்த நிலைப்பாடுகள், ஒரு பள்ளிக்கூட பிரச்சனை நடந்தபோது அரசு உடனடியாக முடிவெடுத்தது, அதே மாதிரி ஒரு கஸ்டடியில் டெத் நடந்தபோது அரசு உடனடியாக ஆக்ட் பண்ணிச்சு. எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தபோது அம்மா அவர்களின் அரசு. ஆனால் இன்றைக்கு அதிலெல்லாம் இவ்வளவு சுணக்கம், எவ்வளவு மோசடிகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதை பேசுவதற்கு ஊடகங்கள் தயங்குகிறது. நாங்கள் பேசுகிறோம், பேசுகிற செய்தியை கொண்டு வருவதற்கும் தயங்குகிறார்கள். எனவே அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் எங்களுக்கு இருக்கிறது. ஒழிய செயல்படவில்லை என்று எவரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லா இடத்திலும் மிகச்சிறப்பாக செயல்பட்டிருக்கிறோம். ஒரு இடத்தில் சுட்டிக்காட்டி இதற்கு நீங்கள் செயல்படவில்லையே என்று கேள்வி கேட்கிற நிலை அதிமுகவுக்கு இல்லை, கேட்க முடியாது. கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாஜக எதிர்க்கட்சியாக செயல்படுறதுல எந்த தவறும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு, அதிமுகவினுடைய எஜமானாக பாஜக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறார். உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்றது பார்த்தா அப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறீங்க அதிமுக பாஜக என்னதான் அவங்க வந்து எதிர்க்கட்சியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறீங்களா? ஜனநாயக நாட்டில் பாரதிய ஜனதா மட்டுமே எதிர்க்கட்சி, சிபிஐ எதிர்க்கட்சி தான், சிபிஎம் எதிர்க்கட்சி தான், விடுதலை சிறுத்தை எதிர்க்கட்சி தான், காங்கிரஸ் எதிர்க்கட்சி தான், இவங்கெல்லாம் ஆளுங்கட்சி இல்லை, எல்லாம் எதிர்க்கட்சி தான், கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. இந்த எதிர்க்கட்சியில் என்றைக்காவது எதிர்க்கட்சியாக செயல்பட்டு பார்த்துருக்கிறீங்களா? இந்த 2 வருஷத்துல 1.5 வருஷத்தில் ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம், ஏதாவது ஒரு அரசுக்கு எதிரான ஒரு செய்தி, ஒரு சின்ன அறிக்கை, ஒன்றும் கிடையாது. இவங்க எல்லோரும் எதிர்க்கட்சிக்கு தான். எதிர்க்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா குறைந்தபட்சம் அவர்கள் இந்த அளவுக்கு செயல்படுகிறார்கள், அவர்கள் பேசுகிறாங்கன்னா நான் வரவேற்கிறேன். ஒரு எதிர்க்கட்சி ஆக்கப்பூர்வமாக செயல்படுது, அதில் ஒன்றும் தவறு இல்லை. நீங்கள் அதை கொண்டு அதிமுகவை விட செயல்படுகிறார். அதிமுகவை விட ஏன் செயல்படவில்லை என்பதை நான் விளக்கிட்டேன். நாங்கள் அதிமுகங்கிறது ஒரு அசுரபலத்தோடு நிற்கிற கட்சி, கிளை வரைக்கும் ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ளாகவும் கிளை வரைக்கும் தொண்டர்களை வைத்திருக்கிற ஒரு இயக்கம். இந்த இயக்கம 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு இயக்கம், இந்தியாவின் அரசியலை பல முறை தீர்மானித்த இயக்கம். அப்படி இருக்கிற ஒரு இயக்கம் வந்து இன்றைக்கி நம்ம ஒப்பிடுவதே சரியில்லைன்னு நான் சொல்கிறேன். ஒன்று, இது இந்த கட்சிகள் மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாருமே யார் விரும்பினாலும் அதை செயல்பட்டு போகலாம், நாம் யாரையுமே மறுக்கலை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகச்சிறந்த பலத்தோடு செயல்படுகிற எதிர்க்கட்சியாக ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக. அதேமாதிரி அண்மையில் டிடிவி தினகரன் சொல்கிறார் அதிமுகவில் இன்னும் ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இன்னும் இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவில் இன்னும் இருக்காங்களாம். அதனால் என்னங்க, அவர் தான் கேட்கணுங்க அந்த ஸ்லீப்பர் செல் எல்லாம் இல்லை, இன்னும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இரட்டலை வந்து அவங்க பக்கம் இருக்குது, அதனால வந்து நாங்கள் இப்போதைக்கு சும்மா இருக்கோம். எப்போ வந்து எல்லாரும் ஒன்றே நேரமோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து யாருக்கு தர வேண்டியமோ ஆதரவோ அந்த ஆதரவை கண்டிப்பாக கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த அவர் எல்லாம் எதுங்க பதில் சொல்லணும். விடுங்க, இதெல்லாம் அது அவர் பேசுகிறாரு, அது அவருடைய தரம்.
அதுக்கு பதிலளிக்காமல் போவது என்னுடைய தரம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க.